Welcome to neenikanikan channel. Bernoulli's theorem எப்படி செயல்படுதுன சிம்பிளான எக்ஸ்பிரிமெண்ட் மூலம் நாம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க ஒரு ஸ்டார் பைப் கொடுத்திருக்கோம். பெண்டு ஸ்டார் இங்க வந்து வளைச்சு வச்சிருக்கு. இந்த ஸ்டார் பைப் அதுக்கு அப்புறம் ஒரு பால் இருக்கு. இந்த ஸ்டார் பைப்புக்கு மேல இந்த பாலை வந்து நீங்க மேல ஃப்ளோட்டிங்ல வைக்கணும். சரி, ஓகே ஓகே, எல்லாருமே ட்ரை பண்றீங்க. நானே கூப்பிடுறேன். யாருமே நீங்க கை கீழே போட்டுருங்க. பாருங்க வெரி குட். இங்க நல்லா கவனிங்க. சார் என்ன பண்றாங்க, அந்த பால் வந்து ஃபிக்ஸடா வச்சிடுறாங்க. வச்சிட்டு வந்து இப்போ வேகமா ஊத்துறாங்க. நல்ல நல்ல ஃபோர்ஸா ஊதிட்டே இருக்கணும். நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கொடுத்து கண்டினியூஸா ஊதுறோம். பெரிய பையன் தான் எனக்கு என்ன செய்யுது, எல்லாம் பழுதிகளா இருந்ததால முடியாது. ட்ரை பண்ணுங்க. நீங்க வீட்டுல போய் செஞ்சு பாருங்க. எல்லாருமே இது ஈஸியா செய்யலாம். ஒரு ஸ்டார் பைப், பெண்டு ஸ்டார் பைப் தான் தேவை, வேற ஒண்ணும் இல்ல. அதுக்கு கீழே இருக்கிற ஸ்டார் பைப் எல்லாம் எதுவும் எடுக்கூடாது. ஃப்ரெஷ்ஷா புதுசு தான் எடுத்து யூஸ் பண்ணணும். சரியா, அதுல கொஞ்சமா சிசர்ல கட் பண்ணி வச்சிடுறீங்க. சிசர்ல வந்து கட் பண்ணிட்டு இந்த மாதிரி மடிச்சு விட்டுறோம். சின்ன இந்த பால் வச்சுக்கணும், பிளாஸ்டிக் பால் தான் யூஸ் பண்ணணும். இல்ல தெர்மோகோல் பால் கூட யூஸ் பண்ணலாம். அதுல நம்ம கண்டினியூஸா ஒரே மாதிரி ஊதும் போது அது ஃப்ளோட்டிங்லேயே இருக்கும். சரி, இது வந்து லோ காஸ்ட்ல இதே மாதிரி செய்யலாம். சரிங்களா, நீங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலாம். இப்போ கண்டினியூஸா அதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஃபோர்ஸ் விட்டு ஊதிட்டே இருந்தோம்னா அங்கேயே இருக்கு. ஏன் அங்கேயே இருக்கு அந்த பால், யாராவது சொல்ல முடியுமா? சரி, இதே வந்து நம்ம ஒரு மாடலா இருக்கு. இந்த மாடல் செஞ்சு பார்க்கலாம். சாரி, இப்ப பாருங்க ஒரே இந்த மாடல் வந்து ஏர் பிளோர் மாடல் சொல்லுவோம். நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. இப்ப கவனிங்க, இது வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்போம். கவனிங்க, ஒரே இடத்துல வந்து பால் தொடர்ந்து இருந்து என்ன இப்படி இருக்கு? புரியுது. இதுல நிறைய காரணம் நீங்க சொன்னீங்க. கிராவிடேஷன் போர்ஸ்னா பால் மேல இருந்து கீழே விழுந்தாதான் அது கிராவிடேஷன்ல போர்ஸ். சரிங்களா, புவியை போய் செய்யனால கீழே வருது. ஆனா நம்ம ஒரு இடத்துல பால் நிக்குதுன்னா நம்ம இங்க வந்து என்ன பண்றோம்னா ஏர் ப்ளோர் வச்சு அடிக்கும் போது இங்க ஏர் பிரஷர் அதிகமா கொடுக்கணும். சரிங்களா, பிரஷர் அதிகமா இருக்கு. ஓகே, சரி, இப்ப நம்ம இங்க ஏர் பிரஷர் வந்து அதிகமா கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த பாலு கீழே என்ன ஆகுதுன்னா வந்து ஏரோட பிரஷர் ரொம்ப லோவா இருக்கும், கம்மியா இருக்கும். லோ பிரஷர் வந்து இங்க கிரியேட் ஆகுது இந்த பாலுக்கு கீழே மட்டும். ஆனா நம்ம இங்க அடிக்கிற ஏர் வந்து வேகமா தான் இருக்கு. இந்த பாலுக்கு கீழே என்ன பண்ணுதுன்னா லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. இப்போ அட்மாஸ்பியர்ல நிறைய பிரஷர் இருக்கு இல்லையா, இந்த அட்மாஸ்பியர்ல உள்ள ஏர்லாம் வந்து அதை ஃபில் பண்றதுக்காக வருது. சரியா, இங்க
அட்மாஸ்பியர்ல இருக்கிற ஏர்லாம் வந்து இந்த எல்லா சைட்லயும் வந்து அதை ஃபீல் பண்றதுக்காக வந்து நம்ம இங்க இருந்து ஏர் பிரஷர் கொடுக்குறோம், மேல இருந்து அட்மாஸ்பியருக்கு பிரஷர் கொடுக்குறோம். அதனால என்ன பண்ணுது, பால் ஒரே இடத்துலயே ஸ்டேபிளா இருக்கு. நம்ம ஒரே அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா பால் இப்படியே மேல ஃப்ளோட்டிங்லயே இருக்கும். பாத்தீங்களா, மேல ஃப்ளோட்டிங்லயே இருந்தது இல்லையா. நம்ம ஒரே அளவுக்கு ஃபோர்ஸ் பிரஷர் கொடுத்துட்டே இருந்தோம்னா என்ன பண்ணும், இந்த பால் ஒரே இடத்துலயே நிக்குது சரிங்களா. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா, மிஷின்னால அதிகமா அடிக்கும். சரி, ஆமா கண்டினியூஸா நம்ம மிஷினரி யூஸ் பண்ணி வேகமா பண்ணும்போது ஒரே இடத்துலயே நிக்க நீங்க பால்ல இருந்து கொஞ்ச நேரம் நிக்க வைக்கலாம். இப்ப நம்ம வாயில ஸ்டாப் பைப் வச்சுட்டு ஊதணும் இல்லையா, அதுல கொஞ்ச நேரம் நம்ம நிக்க வைக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிட்ட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.